கோடையில் மனிதர்களே சிரமமாக உணரும் நிலையில் மிருகக்காட்சி சாலையில் பராமரிக்கப்படும் விலங்குகளுக்கு சிறப்பு கவனம் அளிக்கப்படுகிறது. கிண்டி சிறுவர் பூங்காவில் உள்ள விலங்குகளை குழந்தைகள் போல் ஊழியர்கள் பராமரிப்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. புகை கக்கும் வாகனங்கள், போக்குவரத்து நெரிசல் என்றே அடையாளப்படுத்தப்பட்ட சென்னை நகருக்கு மத்தியில் பறந்து விரிந்த காடு ஒன்று உள்ளது என்பது சென்னை வாசிகள் பலரே அறியாத ஒன்று. 270.57 ஹெக்டேர் பரப்பில் ஒய்யாரமாய் பறந்து விரிந்து காட்சியளிக்கும் கிண்டி தேசிய பூங்கா, மகிழமரம், வில்வம், காட்டு எலுமிச்சை, வேம்பு, ஆவாரம் போன்ற தாவரங்களுடன் ரம்மியமான தோற்றத்துடன் மனிதன் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன் தயாரிக்கும் தொழிற்சாலையாகவே உள்ளது. சென்னையின் காற்று மாசை குறைப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இப்பூங்கா. இங்கு வெளிமான், புள்ளிமான், நாட்டுக்குரங்கு, சிங்கவால் குரங்கு, முள்ளம்பன்றி, நெருப்புக்கோழி, நரி என இன்னும் ஏராளமான விலங்குகள், நாரை, கொக்கு என 185 வகையான பறவைகள் பூங்காவிற்கு வருவோரின் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. வருடம் முழுவதும் பூங்காவிற்கு வரும் மக்களை குதூகலப்படுத்தும் இந்த விலங்குகளை இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் பெற்ற குழந்தைகள் போல் கவனித்து வருகிறார்கள். நாம் பார்க்கும் இந்த காட்சிகள் ஏதோ திருமணத்திற்கோ உணவகத்திற்கோ தயாரிக்கப்படுவதல்ல, இங்குள்ள விலங்குகளுக்கு மும்முரமாக உணவு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பூங்கா ஊழியர்கள். முட்டை, சுண்டல், கேழ்வரகு, சிறுதானியங்கள் தொடங்கி ஆப்பிள், ஆரஞ்சு, வாழை, தர்பூசணி என அனைத்து வகையான பழ வகைகளும் விலங்குகளுக்கு உணவாக வழங்கப்படுகின்றன. என் பேர் சுந்தரராஜன், நான் சிறுவர் பொங்கல் வேலை செய்கிறேன். காலையில் 8:30 வந்த உடனே முட்டை அவிப்பேன், சாதம் அடிப்பேன், மக்காசோளம் வைப்பேன். இதெல்லாம் வச்சிட்ட பிறகு அது அந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு திருப்பி காய்கறி பழ வகைகள்லாம் வைப்போம். சாத்துக்கொடி, கொய்யா, தர்பூசணி, ஆப்பிள் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எது எதுக்கு என்ன தேவைன்றதை மிருகத்துக்கு நான் ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணவுடனே குரங்குக்கு என்னென்ன போடணும் அப்படின்றத அதை போடுவேன். அதை முடித்த உடனே விலங்குக்கு அப்புறம் கரெக்டான அந்த நேரத்துக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போய் அந்த தீனி அதுக்கு அதுங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்த உடனே இந்த பணியை நான் ரொம்ப மனநிறைவோடு தான் வேலை செய்து நிற்கிறேன். இதில் வந்து எனக்கு எந்த ஒரு சூழலும் 30 காலமாக நானும் வேலை செய்து தான் இருக்கேன். ஒன்றும் அதை பற்றி பிரச்சனை இது இல்லை எனக்கு. ஆனால் நிறைய மனநிறைவோடு வேலை செய்கிறேன், நல்ல சந்தோஷமாக வேலை செய்து நிற்கிறேன். உணவு தயாரானதும் விலங்கு காப்பாளர்கள் விலங்குகள் இருக்கும் கூண்டினை சுத்தம் செய்து குழந்தைகளுக்கு உணவு பரிமாறுவது போல் பரிமாறுகின்றனர். மாசற்ற அன்புடன் செல்ல பெயர்கள் வைத்து விலங்குகளுக்கு இந்த ஊழியர்கள் உணவு வழங்கும் காட்சி காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்கிறது. அனுமான் குரங்கு தான் பார்க்குறேன், அது பேர் வந்து கார்த்திக்னு பேர் வச்சிருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து அந்தந்த அனிமலுக்கு ஒரு செல்லமாக ஒரு பேர் ஒன்று வச்சுப்பாங்க. நான் காலையில் வந்தவுடனே வீடு போடுற ட்ரே வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு குடிக்க தண்ணி தினமும் மாற்றிட்டு சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுப்பேன். வர பார்வையாளர்களுக்கு அது மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இங்குள்ள விலங்குகள் எதை எதை உண்ண வேண்டும், எவ்வளவு உண்ண வேண்டும் என்பது குறித்து மருத்துவர்கள் அறிவுறுத்தலின்படியே வழங்கப்படுவதாக கூறுகிறார் வனவர் கன்னியப்பன். பூங்காவில் பராமரிக்கும் விலங்குகளுக்கு டாக்டருடைய அட்வைஸ் பிரகாரம் அதுக்கு ஒரு ஒரு விலங்கத்துக்கு எவ்வளோ உணவோ அந்த வகையாக தான் நாங்கள் உணவு கொடுத்துட்டு வரோம். அது இல்லாமல் கோடை காலத்துக்காக எல்லா கூண்டுகள்லாம் நல்லா குளிச்ச மஞ்சள் பொருள்லாம் போட்டு உள்ள தண்ணியெலாம் தெளித்து நல்லா குளிச்ச வச்சுருக்கோம். அதுவும் பார்வையாளர்கள் வந்து போவது நல்ல வசதிக்காக அவங்களுக்கு தரிப்பிட வசதிகள், குடிநீர் வசதி, மற்ற விளையாட்டு சாதனங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். மக்களுடைய வன உயிரினை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஒரு ஷோ ஒன்று நடத்துகிறோம். அது மக்கள் டெய்லி வந்து நல்லா கண்டு கழிக்கிறாங்க. அது குளிர்ச்சியாக ஒரு வனத்தில் போனால் விலங்கு எப்படி இருக்கும் அதை இங்கேயே நம்ம நேரிலே பார்க்குற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரோம். மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க சார். விலங்குகள் உணவு உண்ணும் காட்சிகள், அவைகளின் சுவாபங்களை மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசிக்கின்றனர். ஒரே கூண்டில் அடைக்கப்பட்ட குரங்குகளும் தங்கள் குடும்பத்திற்குள் மட்டுமே உணவை பகிர்ந்து கொள்கின்றன. கோடை விடுமுறை என்பதால் பூங்காவிற்கு மக்களின் வருகையும் அதிகரித்துள்ளது. 22 ஏக்கர் பரப்பில் இங்கு அமைந்துள்ள சிறுவர் பூங்காவும் வன உயிரின விழிப்புணர்வு மையமும் குழந்தைகளை குதூகலப்படுத்துகின்றன. இப்போ கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. விளையாடுறதுக்கான நல்ல சாதனங்கள் இருக்குது. அப்புறமா வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி சின்ன மான் இருக்குது. அப்புறமா வந்து சாம்பார் மான் இருக்குது. அதே மாதிரி நிறைய விலங்குகள்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அவங்க வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்து நல்லா இங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வந்து கிண்டி பார்க்கு வந்திருக்கேன். இங்கே வந்து ஜாலியாக இருக்குது. நான் வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் பார்க்குறேன். உணவு கொடுத்தல் தொடங்கி கழிவுகளை சுத்தம் செய்யும் வரை இந்த ஊழியர்கள் விலங்குகள் மீது காட்டும் காதலை
வெறுமன வார்த்தைகளால் விளக்கிவிட முடியாது. அவைகளுக்கும் அவர்களுக்குமான காதலே மனித நேயத்தின் அடையாளம்.